ஆஸ்ட்ரோவெட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலன் நடக்க போகுது நம்ம விரிவாக பார்க்கலாம். மிதுன் ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 3 இடமான சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். புதன் 3 இடத்துல சஞ்சரிக்கிறது மிகவும் சிறப்பு. அது உங்களுக்கு புதிய முயற்சிகளால் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும். உங்கள் ராசிநாதன் 3 இடத்தில் இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உங்களோட திறமையை நீங்கள் வளர்த்திக்க முடியும். தகவல் தொடர்பு சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க மிகப்பெரிய முன்னேற்றம் அடைய முடியும். இந்த கம்யூனிகேஷன், மார்க்கெட்டிங், மீடியா, ஏஜென்சிஸ், ஒரு மீடியேட்டராக 2 பேர்த்துக்கு நடுவில் வேலை செய்கிறது, இந்த மாதிரி டெலிகாலர்ஸ், இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வெற்றி, ஒரு புகழ் கிடைக்கிறதுக்கு உண்டான மதமாக இருக்கும். உங்கள் ராசியிலேயே பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் இருக்கிறது மிகவும் சிறப்பு. அது வந்து வருமானத்தை வந்து எந்த வகையிலே இருந்தாலும் வருமானம் தடைபடாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். பொருளாதாரம் சார்ந்து எந்த ஒரு சரிவும் இருக்காது, பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் கிடைக்கும். அதே டைமில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு பிளான், தீட்டக்கூடிய புதிய திட்டம் எல்லாமே சக்சஸ் கிடைக்கும். அந்த திட்டத்தின் மூலமா மிகப்பெரிய வளர்ச்சியும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்கும். ஒரு பிரயாணங்கள், சிறு தூர பிரயாணங்கள், சிறு சிறு பிரயாணங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அந்த பிரயாணங்கள் மூலமா ஒரு லாபமும் ஒரு வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய மாதமும் இருக்கும். குழந்தைகள் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரும். அதே சமயத்தில் பூர்வீகம் சார்ந்த கடன் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. வீடு, வாகனம், சொத்து இதெல்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு வந்துச்சுன்னா அதெல்லாம் போஸ்ட்போன் பண்ணி வைக்கலாம். இப்போது இந்த சமயத்தில் அந்த மாதிரி முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா அதனால் ஒரு பின்னடைவு, ஒரு சரிவு, ஒரு இழப்பு, ஒரு பொருளாதார இழப்பு இல்லை ஒரு சிக்கல், இது மாதிரி விஷயங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான காலமாக இருக்குது. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து சேவிங்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இன்வெஸ்ட் பண்ணாமல் பொருளாதாரத்தை வளர்த்துறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணாமல் சேமிப்பு உயர்த்திட்டு போகலாம். சேமிப்பு உயர்த்துறது பிற்காலத்தில் நீங்கள் வந்து சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது, அது மாதிரி செயலில் நீங்கள் ஈடுபட்டுக்கலாம். இந்த மாதத்தில் இது சார்ந்த விஷயங்களை தவிர்த்துடலாம். திருமணம் சார்ந்த தடைகள் எல்லாமே நீங்கிரும். நீண்ட தூர பிரயாணத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் போஸ்ட்போன் பண்ணி வைக்கலாம். லாங் ஜேர்னிஸை போஸ்ட்போன் பண்ணி வைக்கலாம். ஏன்னா அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற திட்டம் ஃபெயில் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல ஒரு பாதிப்பு ஏற்படுது. அதனால் ஒரு நீங்கள் எதை எதிர்பார்த்து அந்த ஜேர்னி போடுறீங்களோ அது கிடைக்காம போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாகலாம். அதனால் லாங் ஜேர்னிஸை நீங்கள் வந்து போஸ்ட்போன் பண்ணி வைக்கலாம். மாணவர்கள் உயர்கல்வி படிக்கிறவங்க டெடிக்கேஷனோடு படிக்கணும். அதில் ஒரு தடை, ஒரு டிஃபிகல்ட்டிஸை சந்திக்கிறதுக்கு உண்டான காலமாக இந்த மதம் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த துறை கிடைக்காம போகலாம். சேரணும், இந்த துறையில் சேரணும் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது கிடைக்கிறதுல ஒரு தடையோ இல்ல ஒரு சிக்கலோ ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இந்த தடையெல்லாம் எப்படி நீங்க போக்கிக்க முடியும் அப்படின்னா, ரெகுலரா நீங்க பெருமாள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா இந்த தடை எல்லாமே நிவர்த்தி ஆகும். பெருமாள் வழிபாடு செய்கிறது மூலயமா இந்த நீண்ட தூர பிரயாணத்தில் இருக்கிற பாதிப்பு, உயர்கல்வி மாணவர்கள் படிக்கிறதுல இருக்கிற பாதிப்பு இதெல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. தொடர்ந்து புதன்கிழமையான வழிபடுறது மிகவும் சிறப்பு. அதே டைமில் பார்த்தீங்கன்னா தொழில் வந்து சீராக இருக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்யலாம்னா தாராளமாக செய்யலாம். வேலைக்கு போகிறவங்களுக்கும் வளர்ச்சி இருக்கும், தொழில் செய்கிறவங்களுக்கும் வளர்ச்சி இருக்கும். கடன் நோய், வழக்கு போன்ற எந்த பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். இதனால் வரைக்கும் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை பற்றிலாம் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. அது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டு ஓவர் கம் பண்ணிட்டு வர முடியும். கிடைக்க வேண்டிய லாபங்கள் கிடைக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் மூலமா வருமானம் அதிகரிக்கும். வெளிநாடுக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் கிடைக்கும். பொதுவாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும், வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும். அது எந்தெந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய 17 மற்றும் 18 தேதி இந்த 2 நாட்களும், ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய 24 மற்றும் 25 தேதி இந்த 2 நாட்களும் மிகவும் சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த 4 நாட்கள்லேயும் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் தனவரவு இதெல்லாம் ஏற்படும். நீங்கள் எல்லா விதமான சுப விஷயங்களுக்கும் இந்த நாட்கள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு சில நாட்கள் பார்த்தீங்கன்னா அதிக பாதிப்பை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். அந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்த்துடணும். அது எந்தெந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய 11 மற்றும் 12 தேதி இந்த 2 நாட்களும் புதிய முயற்சிகளை தவிர்த்துடணும். பிரயாணங்கள் போகவே கூடாது. அக்ரிமெண்ட்டு, கான்ட்ராக்டு இது மாதிரி எந்த ஒரு அசைன்மெண்ட்லேயும் சைன் பண்ணக்கூடாது. நியூ டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை இந்த நாளில் செய்யவே கூடாது. சிறப்பானது என்னென்னா ரெகுலர் ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு வரலாம். பெருமாள் வழிபாடு மிகவும் சிறப்பு. பெருமாள் வழிபாடு மூலயமா அனைத்து பிரச்சனைலேருந்து வெளியே வர முடியும்.
அதே டைமில் இருக்கிற பாதிப்பு குறையும், இந்த நாட்களில் எந்த பாதிப்பும் வராமையும் உங்களை பாதுகாத்துக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு புதிய முயற்சிகளால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும். நன்றி, வணக்கம்.